இஞ்சாலி பக்கம் பாத்தீங்கன்னா இதான் வந்து எங்கட இந்த இஞ்சாலி பக்கம் வாசல் மெயின் வாசல். அதாவது மேல பாத்தீங்கன்னா கிட்ட தியேட்டர் மாதிரி இருக்கும், அந்த அளவு நீட்டா இருக்கும். சவாலிங் கம்ப்ளோக் பாத்தீங்கன்னா கரண்ட்ல வேலை செய்யறேன், அந்த முகலாம் டுங்கு டுங்குன்னு அடிக்கும். ஸ்கூல் நடக்கைகள் இந்த சவுண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. வேற ஒரு ஸ்கூல்ல எப்படி ஒரு செட்டப் இருக்கான்னு நினைக்கிறேன். இஞ்சால பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி பாத்துனாங்க, அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. முதல்ல சொல்லிருப்பேன் ஜெஃப் ஆண்டு பதிலாக பிக் பாஸ் என்று மாத்தலாம் வேண்டாம். Hey guys, welcome back to Tech Pro. So, next video என்ன பார்க்க போறோம்னா மை ஸ்கூல் தூரம், அதாவது ஜெஃப் ஆண்டு பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்பேன், அதாவது ஏர் பிளாக் ஃபுல்லா அவங்களை சுத்தி காட்டியிருப்பேன். இன்றைக்கு வந்து கோல வேல் பிளாக் ஃபுல்லா அவங்களை சுத்தி காட்ட போறேன், அதாவது இங்காலி சைட் ஃபுல்லா சுத்தி காட்ட போறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ண அப்படி ஆகிறாங்க, அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்த்தவங்க நாங்கள் லிங்க் வந்து சில டிஸ்கிரிப்ஷன்லேயும் சில லைக் கார்ட்லையும் கொடுப்பேன், அதுக்காக செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க பள்ளிக்கூடம் போகலாம். இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து எங்கட இந்த இஞ்சாலி பக்கம் வாசல் மெயின் வாசல். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குங்க, கிரௌண்டு நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன், டர்ஃப் எல்லாம் போட்டுது, பவிலியன் எல்லாம் போட்டு நல்லா டெவலப் பண்ணியிருக்கேன். நாங்கள் கிரௌண்டையும் ஃபுல்லாக சுற்றி காட்டுவோம் வீடியோவில். ஸோ முதல்ல நாங்கள் இங்கே இருந்து பார்த்துட்டு போவோம். இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சாலே ஒரு புதுப்பாதை போட்டிருக்கு. இது நாங்கள் படிக்கையே தான் கட்டி கொண்டு இருந்தோம், நாங்கள் படிக்கையே கட்டி முடிஞ்சுது. ஆனால் பெருசாக ஜூஸ் பண்ணுறதுல இந்த பாதை துவைக்க மட்டும் ஜூஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோ எப்போ காட்டுறேன் அங்காளி பக்கம். இதுக்கு அங்காளையும் ஒரு வாசல் இருக்குது, நான் அதையும் கட்டாயம் கொண்டு காட்டுவேன் உங்களுக்கு. இஞ்சால பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட வாசல், நாங்கள் படிக்கையும் வாசல் இதுதான், இப்போவும் வாசல் இதுதான். ஸோ இந்த வாசலால் போவோம், ஃபுல்லாக ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். இதான் பார்த்தீங்கன்னா வாசல். இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கவுண்டர் இருக்கும், இதில் செக்யூரிட்டியாக நான் இருப்பேன். இஞ்சால பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஸ்கூலின் மேப், இதில் போட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் டெக்னாலஜி 2016 பேட்ச், அவை தான் இந்த மேப் டிசைன் பண்ணுதான். அந்த டிசைன் பண்ண மேப் இதில் போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இஞ்சால போன வேண்டாம். இதுதான் எங்களோட பழைய லைப்ரரி. இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா இப்போ சவாலிங் கம்ப்ளாக், அதாவது மேலே பார்த்தீங்கன்னா கிட்ட தியேட்டர் மாதிரி இருக்கும், அந்த அளவு நீட்டாக இருக்கும். இப்போ சவாலிங் கம்ப்ளாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை கிளாஸான ஒரு ஆடிட்டோரியம் எடுத்தேன். மேலே வந்து சில சில ஃபங்க்ஷன்கள் நடக்கும், ஸ்டாஃப் ஃபங்க்ஷன்கள் எல்லாம் மேலே நடக்கும். அதான் இதில் பார்த்தீங்கன்னா சவாலிங் கம்ப்ளாக் ஒன்று போட்டிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா பழைய லைப்ரரி, எங்களோட ஸ்கூலின் லைப்ரரி. இஞ்சால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களோட ஞான வைரவர் கோயில், டிஃப்ரெண்ட் ஒரு புனித சின்னம் கோயில். இந்த கோயிலுக்கும் உள்ள சில சில வேலையை நடந்துகிட்ருக்கு. இப்பவும் அதே சிவப்பு மாவுல் தான் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேருக்கு இந்த மாவுல கீறி விளையாடின ஒரு ஞாபகங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஞான வைரவர் இருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்படியே இருக்குது, அதே சிலையில் அது எல்லாமே அப்படியே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா அந்த டுங்கு டுங்குன்னு அடிக்கும், கரண்டில் வேலை செய்கிற அந்த முகலாம் டுங்கு டுங்குன்னு அடிக்கும். ஸ்கூல் நடக்கைகள் இந்த சவுண்டுகள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ இஞ்சால இவ்வளோ அப்படி இருக்குது. பெயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே நாங்கள் இருக்க என்னென்ன பெயிண்ட் ஓவியங்கள் இருந்தோ அதே ஓவியங்கள் இன்னும் அப்படியே இருக்குது. அதே மாவுல் கூட அப்படியே இருக்குது. இப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா இதான் அந்த முன் பில்டிங், அதான் சொல்லியிருப்பேன் லைப்ரரி பில்டிங். இதெல்லாம் இருந்தால் மேலே போகணும், மேலே சவாரட்டினம் பிளாக் மற்ற ஐடி லேப் எல்லாம் மேலான் இருக்கும். அதுக்கு மேலே டொப்பில் பார்த்தீங்கன்னா எங்களோட பவிலியன், எங்களோட ஸ்கூல் கிரவுண்டுனா பவிலியன் இதுக்கு மேலே தான் இருக்கும். இதால் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் இருக்குது, இது புதுசாக வந்த ஒரு மிஷின். ஏடிஎம் மிஷினே ஸ்கூலுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். வேற ஒரு ஸ்கூலில் எப்படி ஒரு செட்டப் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏசி அவன் அவன் போய் இதுக்குள்ளே ஏசி வேலை செய்ய ஒன்று செக் பண்ணி பார்த்தான். எனக்கு தெரியும் அந்த ஜெஃப்ரெண்ட் படித்தா இப்படி தானே இந்த குணங்கள் இருக்குன்னு நான் தலைவர் உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன், ஏசி இருக்கா இல்லையாண்டு. நல்லாலும் கேமரா இருக்கா இல்லையோன்னு செக் பண்ணி பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா குமர்சியல் பிளாக் இருக்குது, இது நான் வந்து பிற உங்களுக்கு வந்து காட்டுறேன் வீடியோவில். நாங்கள் முதல்ல வந்து இதுக்கு மேலே ஆடிட்டோரியம் மேலே ஏறி போய் பார்த்துட்டு வரோம், என்ன மாதிரி இருக்கோண்டு மேலே அப்படி ஏறி போவோம். ஸோ அப்படி ஏறி போவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேண்டீன் போகலாம், இதாலையும் போகலாம் அதாலையும் போகலாம். நாங்கள் மேலே ஃபுல்லாக போய் ஏறி சுற்றி பார்த்துட்டு அப்படி இருக்கிற கேண்டீனையும் காட்டுறேன், என்ன மாதிரி இருக்கோண்டு. அப்படியே மேலே ஏறி போவோம். இந்த படியில் ஏற இடம் ஐடி லேபுக்கு போன ஞாபகம் விளையாடுறதுடா, இதில் செவன் ஜியோ எங்கட பழைய செவன் ஜியோ. இது வந்து இப்போ ஆடிட்டோரியம், முந்தி வந்து செவன் ஜி என்ற வகுப்பு இருந்தது, அங்கே தான் நாங்கள் படிச்சிருந்தாங்க. ஆறாம் மணில வந்து நாம் வந்து சிக்ஸே படிச்சிருந்தேன், இப்போ அப்படியே இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழ் மீடியத்துக்கு மாறி இங்கே செவன் ஜி படிச்சிருந்தாங்க. இஞ்சால பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த புக் செல்ஃப் இருக்கு, அதாவது எங்களுக்கு அந்த பாடப்புத்தகம் ஸ்கூலுக்காக இலவச பாடப்புத்தகம் ஃபுல்லாக இதுக்காக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் தான் அது, மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா, சுற்றி சுற்றி சிசிடிவி கேமரா போட்டிருக்கேன்டா. ஓட முடியாது, ஒழிக்க முடியாது, அதாவது பிக் பாஸ் மாதிரி இருக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டு பார்க்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் ஹாஸ்டல் இருக்குது,
அப்படி கீழே பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறதுக்கு அந்த லஞ்ச் பிரேக் எல்லாம் வந்து இங்க கீழே வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் சாப்பிடுறேன். அந்த பிளாக் தான் கீழே. மேல பாத்தீங்கன்னா ஹோஸ்டல் இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா குமர்ஸ் கிளாஸ், அதாவது ஏஎல் பேட்ச் கிளாஸ் இருக்குது. நான் அதையும் மேல இருக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி இந்தியாவில் வந்தோண்டா இதுதான் ஐசிடி யூனிட். இதாவது இதான் வந்து எங்களோட ஐசிடி கிளாஸ். எங்களோட ப்ராக்டிக்கல் ஃபுல்லாக இந்த இதுக்காக நடக்கிறது கூட்டி இருக்குது. இந்த நேட்டு ஃபுல்லாக ஐசிடி லேப். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேட் போட்டிருக்கு. இது நாங்கள் இருக்கேங்க இந்த கேட் இல்லை. இப்போ இது போட்டு பிளக் பண்ணி ஆம போட்டும் போட்டிருக்கு. துறாக்குரியில் போல் நாங்கள் இருக்கேங்க இந்த கேட் இல்லை. இப்படி போவோம், போய் மெட்டை பக்கத்தெல்லாம் போகணும் போல இருக்கு. போய் பார்ப்போம் அவங்களை என்ன மாதிரி இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு வாசல் இருந்திருக்கு. இதுக்காக மெட்டை பக்கம் போகிறதுக்கு அதுவும் ஒரு சீமந்த சிவர் போட்டு அடைச்சாச்சு. ஸோ அதை நாங்கள் கீழே இறங்கி போய்கொண்டிருக்கோம். அதாவது மெட்டை பக்கத்தால் போய் பார்க்கறதுக்கு மேலே ஸ்டேடியம், ஸ்டேடியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எல்லாம் தெரியும். அதுலேருந்து பார்ப்போம் மேலே என்ன மாதிரி இருக்குண்டு. இப்படி இறங்கி போக இந்தியாவில் பக்கம் போவோம். இப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து கண்டினியூ போகிறோம். நாங்கள் இது வந்து ப்ரிவேக்ட் ரூம், பழைய ப்ரிவேக்ட் ரூம். இப்போ என்ன மாதிரின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் ஒன்லி. அப்போ நாங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா கேட் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கேட் இதுவும் வந்து நாங்கள் இருக்கே இல்லை. என்ன அந்த கேட் புதுசாக போட்டிருக்குது. இஞ்சால பார்த்தோம் இஞ்சால பாத்ரூம் இருக்கு. அடி புதுசாக இஞ்சால பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. இது வந்து நாங்கள் படிக்க இல்லை. இப்போ எல்லாம் புதுசு புதுசாக கட்டி இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் வாய்க்கால் இருந்தது. அந்த வாய்க்கால் படுத்துட்டு ஃபுல்லாக சிங் போட்டிருக்கீங்கன்னா மதிலுக்கெல்லாம் பாதுகாப்பு வளையம் போட்டிருக்குது. இது ஏன் போட்டிருக்கேன்னு தெரிஞ்சா யாருக்கும் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன் போட்டிருக்கேன்னு மாதிரி உண்டு. இந்த பாதையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இதால தான் நாங்கள் வந்து முந்தி கண்டினியூ பண்ணுறாங்க. இதே வந்து இந்த சீமந்து போட்டு பிளாக் பண்ணியிருக்கு. எல்லாம் ஒரு வழி பாதை மாதிரி ஆக்கியிருக்கு இப்போ. ஸோ இதுதான் வந்து பின்பக்கம், பின்பக்க படி படிக்கட்டு. இதால இருந்தால் இப்போ நாங்கள் மேலே ஸ்டேடியம் போகணும். அதான் சுற்றி வந்து நாங்கள் எல்லாம் வேலை நடக்குது. வேலை நடக்கிற வடிக்கே எல்லாம் ஒரு நீட்டாக நீட்டு இல்லாமல் இருக்குது. வேலை நடந்த முடியும் இன்னும் வடிவாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். கிரவுண்ட்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா. அதில் பார்த்தீங்கன்னா புது அந்த பவிலியன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கீங்க. அங்கால எல்இடி ஸ்கோர் போட்டும் போட்டிருக்கு. டர்ஃப் பிச் போட்டுனா அந்த அது வந்து டர்ஃப் பிச்சுக்குரிய அந்த மூடி, அதாவது கவரம் அதில் வச்சிருக்கு. இதான் வந்து அது இந்த வாசல், முன்பக வாசல். இதெல்லாம் வந்து கிரவுண்டு போகணும். அப்புறம் ஃபுல்லாக வந்து இதில் கொத்தி வந்து புல் புது புல்லு பதிச்சவன். அதில் வடிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரியே புல்லு பதிச்சிருக்கீங்க. அதில் வடிவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டல் இருக்குது. ஹோஸ்டலுக்கு இதெல்லாம் போகணும். இதான் வந்து எங்களோட ஸ்கூலுடைய ஹோஸ்டல். பார்த்தீங்கன்னா எல்லாம் பூட்டி இருக்குது. ஸ்கூலில் படிக்கிறார்கள் சில தூரேந்து வெளிமாட்டங்கள்லேருந்து படிக்கிறார்கள். இங்கே வந்து இருந்து படிப்பினம். அதுதான் இந்த ஹோஸ்டல். இதுக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களோட சமையலறை, அதாவது சமைக்கிற பில்டிங் இருக்குது. எங்களோட ஸ்கூல் படிக்கிறாங்களே சாப்பாடு கொடுத்துருப்பினம். அந்த பில்டிங் வந்து அங்கே இருக்குது. நான் கீழே போய் காட்டுறேன் என்ன மாதிரி.
இப்படி பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபுளோர் போறோம். செகண்ட் ஃபுளோர் பாத்தீங்கன்னா பவலியன் இருக்கு. இந்த மேல பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் மேட்ச் நடக்க, அதுல இருந்து பாக்கலாம். இப்படி பார்த்தோம்னா இதான் பவலியனுக்கு போற பாதை. பெயிண்டிங் வேலை என்ன நிறைய இருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆக இல்ல, இன்னும் நிறைய பெயிண்டிங் வேலை இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா போனை கண்டி கொண்டிக்கிற வந்து சாய் சங்கரண்டு இதுதான் வந்து பவலியன். இப்படி இஞ்சால பாத்தீங்கன்னா இஞ்சாலாம் ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கும். மேட்ச் நடக்க வந்து இதுல இருந்தான் பார்ப்போம் மேட்சுகள். இல்ல இந்த மரம் வந்து சடைச்சு வளர்ந்துட்டுது. அதுல பாத்தீங்கன்னா தெரியும் கிரவுண்ட் அடியில கூட கேமரா போட்டுருக்கோம். அந்த முதல்ல சொல்லிருப்பேன் ஜெஃப்னாண்டு பதிலாக பிக் பாஸ் மாத்தலாம்ட்டு. என்ன சுத்தி சுத்தி கேமரா போட்டுருக்காங்க, ஓட முடியாது ஒழிய முடியாதுன்ற மாதிரி. ஏன்னா பாத்தீங்கன்னா முதல் கட்டின மாதிரி லேப் இருக்கு மங்கள. இந்த லேபுக்கு போற அந்த வாசல் அங்கே இப்போ பிளாக் பண்ணிருக்கேன்னு சொல்லணும். அதுதான் இந்த வாசல். இனி இப்படி இதால ரங்கி கீழே போவோம். அங்கட மெயின் விஷயம் கேன்டீனுக்கு போவோம். கேன்டீன் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. ஸோ இஞ்சால பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சொல்ல மறந்துட்டேன். இதுதான் வந்து சவாரட்டினம் பிளாக். அதாவது நாங்க படிக்க இது வந்து டீச்சர்ஸ் இந்த ஸ்டாஃப் ரூம் இருந்தது. கீழே இதுதான் பாத்தீங்கன்னா ஆஃபீஸா யூஸ் பண்ணாது. முந்தி மெயின் ஆஃபீஸ் வந்து தனிஞ்சாலை பக்கம். அப்புறம் இது வந்து கைவிட்டு அங்கால புது ஆஃபீஸ் போட்டிருக்கு. நான் அதே வீடியோல காட்டுறேன். இப்படியே போனோம்டா இஞ்சால எங்களை பழைய லைப்ரரி. பழைய லைப்ரரி தான், ஆனா இப்ப இதுல ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னென்ன எங்களுக்கு தெரியாது அந்த அளவுச்சு. இதுதான் வந்து கேன்டீன். டீச்சர்ஸ் மேர் ஃபுல்லா டிக்கெட் தான் குடிப்பினோம். இதுல வந்து எங்களோட சிவச்சந்திரன் சார் தான் இதுல சீசனிக்கு தருவார். அவர் பிறந்து போயிட்டு எங்களை தெரியும். நாலஞ்சு வருஷம் அவர் பிறந்து போயிட்டார். ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒரு சிக்கலால் இறந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சீசன் டிக்கெட் பண்ணுவோம், அடிபட்டு பண்ணுவோம். சர்ப்ரைஸ் வர ஞாபகம் இன்னும் அப்படியே இருக்குது. இதில் வேறு தான் அந்த சார் இந்த ஞாபகம் வந்தது. சரியான ஒரு கவலையாக இருக்குது பார்க்க. இது ஃபுல்லாக டீச்சர்ஸ் இருந்து சாப்பிட்ற மேஸை இப்படி அங்கே தான் நாங்கள் நின்று பண்ணுற இடம் அங்கே இருக்குது. இப்படி போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இப்படி போனால் கேன்டீனுக்கு போகலாம். கேன்டீனுக்கு போகிற பாதை இது. நாங்கள் எல்லாம் முதல்லேருந்து இதால் வாரம் இல்லை, மெட்ட பக்கத்தெல்லாம் வாரினாங்க. இப்போ மெட்டப்பக்கம் அடைச்சிருக்கிற வழியாக தான் நாங்கள் இப்போ இதால் வந்து போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கேன்டீன் போட்டுருக்கு. கேன்டீன் முடிஞ்ச காட்டியிருக்கு. இதுதான் வந்து எங்களோட கேன்டீன். இது வந்து டீச்சர்ஸ் இந்த கேன்டீனுக்குரிய வாசல். இதுதான் எங்களோட பழைய கேன்டீன். அதாவது நாங்கள் 10 ரூபாக்கு ரோல் வண்டி சாப்பிட்றோம். இதுதான் இருட்டாக இருக்குது. ஜன்னல் எல்லாம் கூட்டிருக்கிற வழியாக சின்ன எல்லாம் வந்து நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு வடி சோடா வண்டி 5-6 பேர்லாம் சேர்ந்து குடிப்போம். இப்படியே இஞ்சால் பார்த்தீங்கன்னா இஞ்செல்லாம் வந்து சோடா கொண்டாந்து வச்சு குடிப்போம். அதில் ஒழிச்சு வச்சு குடிப்போம். குடிச்சு கொண்டிருக்கே பார்த்தீங்கன்னா ஏழு படிகளும் வேண்டி குடிச்சிடுவாங்கள். ஏழு படிகள் உங்களோட வயசு உள்ள வடிகள் வந்து வாங்கி குடிப்பாங்க. நாங்களும் கொடுத்துட்டு சிரிச்சு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தா போகிறோம். நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆட்ட வண்டி குடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துக்கு வர தான் அந்த ஞாபகங்கள் எல்லாமே இருக்குது. 10 ரூபாக்கு ரோல் பண்ணது, அந்த ரோலை 4 பேர் சாப்பிட்றது இன்னும் மறக்க இல்லாது. இப்படியே போவோம் இஞ்சால போய் பார்ப்போம். நாங்கள் ஆஃபீஸை பார்த்துட்டு போவோம். இப்படி இஞ்சால போன வேண்டாம். அதுதான் வந்து புது ஆஃபீஸ் பில்டிங். ஸோ ஆஃபீஸ் பில்டிங் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். ஸ்டாஃப் ரூம் ஆஃபீஸ் பில்டிங் எல்லாம் இப்போ அந்த புது பில்டிங் தான். பார்ப்போம் அங்கே என்ன மாதிரி இருக்கான்ட்டு. இப்போ அங்கே போகிறதுக்கு முதல் நான் குமாஸ் பிளாக் காட்டுறேன். அதே உங்களுக்கு மேலே பார்த்து காட்டிட்டு வரேன். இதில் பார்த்தீங்கன்னா இதான் இப்போ நீ புது ஆஃபீஸாக மாற்ற போயினான் செக்யூரிட்டியை நான் சொன்னேன். நீ வந்து அந்த புது ஆஃபீஸ் அதையும் நான் காட்டுறேன் வீடியோவில். அந்த அதை வந்து இங்கெல்லாம் மாறப்போகுது ஆஃபீஸ்ன்னு சொல்லினான். இப்படி பார்ப்போம் அங்கே போய் எங்களோட குமாஸ் பேட்சின் கிளாஸ் ரூமையும் பார்த்துட்டு போவோம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த ஃபோட்டோ காப்பி எடுக்கிற பிளாக். அதாவது நாங்கள் இது தேவையான ஃபோட்டோ காப்பியில் எடுக்கணும்னா இதுக்கு வந்து அடிச்சுக்கொள்ளலாம். அந்த கிளாஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷன், அதாவது ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்க அலுவலகம். அதாவது ஓல்ட் ஓபி அண்ட் ஆஃபீஸ் வந்து தான் இதுக்கு வந்து எங்கள்கிட்ட ஓபி அண்ட் ஆஃபீஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் குமர்ஸ் கிளாஸ் இருக்குது. இப்படி போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது மேலே. இதில் பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் காலேஜ் ஹெல்த் ப்ரொமோஷன் யூனிட் HPJU அந்த பிளாக் வந்து இதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா பெட்லாக் போட்டு பூட்டிட்டு இருக்குது. இதுதான் வந்து ஹோம்ஸ் கிளாஸுக்கு வர்ற பாதை. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வரி பார்க்கலாம் நினைக்கிறேன். இந்த பெட்லாக் போட்டு பூட்டிட்டு இருக்குது. அதில் மேலே வரி பார்க்கலாது. சொத்துலேருந்து தான் காட்டுறேன் நான் மேலே என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ ஹோமாஸ் படித்தா கவலைப்படாது, ஒன்றும் செய்யலாது. கிளாஸ் பூட்டி இருக்குது. ஸோ அதனால் மேலே வரையிலாது. இதுவும் வந்து பெட்லாக் போட்டு பூட்டிருக்கு. இது என்னென்னா வந்து இதான் வந்து எங்களோட ஸ்கூலின் ஜிம். அதாவது நாங்கள் 2012 இருக்க வந்து இந்த ஜிம் திறந்து நினைக்கிறோம். அதாவது மாறன் சார் பொறுப்பாக இருந்தவர். இப்போ மாறன் பொறுப்பாக இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து திறந்தது. இதான் வந்து எங்களோட ஸ்கூலில் ஜிம் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்காலேயே பார்த்தீங்கன்னா எங்களோட பாத்ரூம் இருக்கும். இஞ்சாலி பக்கம் வந்துருக்கிற பாத்ரூம். இஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து எங்களோட ஸ்கூல் பஸ் வர்ற ஷெட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களை ஸ்கூலுக்குரிய பஸ் வந்து இதுக்குள்ளே பார்க் பண்ணுறத. அதான் வந்து நான் கீழே சொன்ன மாதிரி அந்த சமைக்கிற இடம். அதாவது எங்களுக்கு அந்த இலவச உணவு தெரியுங்க வந்து அங்கே அதுக்கு வச்சு தான் சமைப்பினோம். ஸோ அங்கேருந்தான் எங்களுக்கு சாப்பாடு வரும். இப்படியே இஞ்சால போன வேண்டாம். பாத்ரூம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மரத்தில் கூட பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஓட்டிருக்கு. சுற்றி சுற்றி சிசிடிவி கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஜீப்னி. அதாவது ஏ லெவலில் டெக்னாலஜி கிளாஸ் எடுத்தாக்கள் இஞ்சா வந்து ப்ராக்டிக்கல் செய்யணும். இந்த இதை வச்சு தான் ப்ராக்டிக்கல் செய்யணும். அங்கே இருக்க கொஞ்சம் அறகுறையாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக எல்லாம் கலட்டிட்டாங்க. என்ன ஒவ்வொரு முறையும் எல்லா பற்றியும் செய்கிறபடியாக அப்படி போயிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் பிளாக் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து ஓப்பனாக இருந்துச்சு.
வந்து பாத்ரூம் வர பழைய வாசல் எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு. எல்லாம் முழுக்க முழுக்க மாறி இருக்கு ஸ்கூல் பாத்தீங்கன்னா. நாங்க இருக்க எல்லா பக்கம் திறந்துருச்சு, இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் பூட்டி இருக்குது. சோ இதுக்கு வந்து சுத்தி தான் பெறணும், நாங்க சுத்தி தான் வந்து காட்டணும், இப்படியே பாத்துக்கொண்டு போவோம். இது பாத்தீங்கன்னா இதான் நான் சொன்னேன் இந்த கொமர்ஸ் கிளாஸ் உள்ள போயில அதை பூட்டி இருக்கோன்னு சொல்லுவேன். இது வந்து மேல வேற லெவல்ல மாத்தி இருக்கிறாங்க. இந்த பில்டிங் ஃபுல்லா வந்து திருத்தி நல்லா நீட்டா செய்திருக்கிறாங்க மேல. ஆனா பூட்டி இருக்கு மேல போயில. இது வந்து பி பிளாக் கொண்டு இப்ப போட்டுருக்கு. இது பாத்தீங்கன்னா மேல தாவரங்கள் எல்லாம் வச்சு நல்லா வடிவா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்குது உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். முந்தி இருந்த மரம் இப்போ அதே மரம் இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணினோம், நல்லா இருக்கும் மரம். இப்படியே இஞ்சால போவோம். இஞ்சால பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சிலை இருக்குது. நாங்கள் இருக்க பார்த்தோம்னா இந்த சரஸ்வதி சிலையை சுற்றி மதில் இருந்தது நாங்கள் படிக்கைக்கு. இப்போ அந்த மதில் ஃபுல்லாக எடுத்து மதில் இதில் பூந்தோட்டம் இருந்திருக்கும், ஃபுல்லாக அடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக இல்லை, நான் நினைக்கிறேன் வேறு ஏதோ பிளான் பண்ணியிருந்தேன். வேறு நான் நினைக்கிறேன் ஃபுல்லு பதிக்கிறது அப்படி எதுவும் செய்ய போயினோம் தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னா பைப் இருக்குது, முந்தி இருந்த பைப். இந்த ஞான வைரவர் கோயில் இஞ்சால பார்த்தோம்டா எங்கட குமாஸ் பிளாக் என்ன பின்பக்கம். இஞ்சால பார்த்தீங்கன்னா ஹிட்லர் இருக்குது. இஞ்சால அப்படியே மெட்டா கண்ட படம் போட்டுருக்குது. எங்கட தலைவர் இவர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம், தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. இந்தியா என்ற ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து எங்கட ஸ்கூலுக்கு வந்துருக்காரு. அதாவது நாங்கள் பத்தாம் ஆண்டு படிக்கைக்கு என்ன வந்தது, பத்தாம் ஆண்டு படிக்கைக்கு வந்திருந்தவர். நாங்களும் போய் மீட் பண்ணாங்க. இஞ்சால பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் இதுவும் போட்டு விவேகானந்தர் திருப்பியும் அப்துல் கலாம் எல்லாம் வெறியினம். இஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் இந்த மெட்டை பக்கம் நான் முதல்ல சொல்லிட்டு இருப்பேன், இதில் பிளாக் பண்ணியிருக்கு, அதெல்லாம் சுற்றி வந்து காட்டுறேன்னு சொன்னேன். இதான் வந்து இஞ்சாலை பக்கம். இஞ்சால பார்த்தீங்கன்னா இஞ்சால பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஃபேக்கல்ட்டி. டே புது பில்டிங் அண்ணா, இது முந்தி ஞாபகம் இருக்கு வாழைத்தோட்டம் இருந்தது. அங்கால கிரிக்கெட் விளையாடுறது அந்த வகுப்பு இருந்தது. ஓ இதுல பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் ஜி வகுப்பு 11G இதுக்கான இருந்தது. 11G எல்லாம் இதுக்கு இருந்தாலும் இது அந்த தொங்கலுக்கு நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அந்த ஃப்ரீயான ஒரு கிளாஸ் அங்கே ஒன்றுமே நடக்கிறீங்களா அதுக்கு கிரிக்கெட் விளையாடுறது. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பில்டிங் டெக்னாலஜிக்கல் ஃபேக்கல்ட்டி என்று கட்டியிருக்கு. இது வந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவால் திறந்து வைக்கப்பட்டது. நாங்களை காட்டியிருப்பேன் மைந்தோதையா, அது வந்து இப்பத்தையான் பிரதமர் வந்து மஹிந்த ராஜபக்ச வந்து அந்த பில்டிங் திறந்து வச்சது. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்கு, எனக்கு என்னென்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும், போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கட்டெல்லாம் கட்டியிருக்கு. முதல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வாழைத்தோட்டம், இங்கே இருந்து இங்கே மட்டும் வாழைத்தோட்டம் இருந்தது. நாங்கள் வாழைப்பழம் எல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. இங்கெல்லாம் வந்து நாளைக்கு அந்த கிரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், வந்து தாவரங்களுக்காக செய்கிற ஒரு இது. இது வந்து குமாரசாமி கோவில் பக்கம் இருந்து இப்போ வந்து அதை தூக்கி இங்கே போட்டிருக்கோம். இங்கெல்லாம் ஒரு புது பில்டிங் இருக்குது, என்ன பில்டிங்னு தெரியலை. பாத்ரூம் மாதிரி இருக்கு. பாத்ரூம் தான், பாத்ரூம்னு தான் நினைக்கிறேன். அதான் இந்த புது பில்டிங் இங்கெல்லாம் போட்டுருக்கு. முதல் இல்லை இந்த பில்டிங், இதில் வந்து எல்லாம் முதல்ல கிளாஸ் ரூம் இருந்தது. இப்போ ஃபுல்லாக அந்த கிளாஸ் ரூமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த தகர செட் முதல் இதில் இல்லை, இப்போ தான் போட்டிருக்கணும். அதாவது டீச்சர்ஸ் மேரிட்ட வாகனங்கள் பார்க் பண்ணுறதுக்காக மோட்டர் போய் பார்க்கும் லைன்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம் பார்க்க தெரியும். இஞ்சால பார்த்தீங்கன்னா எங்கட்ட அந்த இதுண்ட செட்டுக்குரிய இது போட்டிருக்கும், அதில் எழுதியிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், டீச்சர்ஸ் பார்க்கிங் ஷெட்டுன்னு போட்டிருக்கும். ஸ்பான்சர்ட் பை JHC 96AL அலுமினி. அந்த 96AL பெச்சால இந்த இது கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி பில்டிங்கிண்ட இந்த பார்க்கிங் மாதிரி போட்டிருக்கீங்க. அதாவது இந்த டெக்னாலஜி சம்மந்தமான சாமான்கள் ஃபுல்லாக இதுக்கான ஸ்டோர் பண்ணிக்கணும். முந்தைய ஜீப்பும் இதுக்காக நின்று நினைக்கிறேன்டா. இப்போ அங்கால நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் போட்டிருக்கு டீச்சர்ஸ் பார்க்கிங் ஷெட்டுன்னு போட்டு ஸ்பான்சர்ட் பை JHC 96AL அலுமினி போட்டிருக்கு. இது வந்து இனோகிரேட்டட் பை மிஸ்டர் பஞ்சலிங்கம் சார் போட்டிருக்கு, ஃபோர்மர் பிரின்சிபல் ஆஃப் ஜெஃப்னா, என் பழைய பிரின்சிபல். இது வந்து 2018 தான் இது போட்டிருக்கு. நாங்கள் வந்து 2014 ஸ்கூல் விட்டுட்டோம், நாங்கள் விட்டு அடுத்த வருஷம் வந்து இந்த இது போட்டது. இப்படியே இஞ்சால பார்க்க போவோம். இஞ்சால பார்க்க போனோம்னா அங்கே ப்ரேயர் ஹோல் ஆஃபீஸில் நான் கடைசியாக காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ ஓவரில் நாங்கள் இஞ்சால பார்த்துட்டு போவோம். இஞ்சால பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டிருக்கு. இதுதான் வந்து 8th கிளாஸ் ரூம். இதுக்குள்ள ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டிருக்கு. முதல் வந்து மழை பெஞ்சா இது வந்து ஒரு பள்ளமான இடம், ஃபுல் முழு தண்ணி வந்து இதுக்காக வந்து நிற்கும். ஸோ இப்போ அதை கட்டுப்படுறதுக்காக இதில் ட்ரைனேஜ் போட்டிருக்கு, இந்த சிஸ்டம் போட்டிருக்குது. இப்படியே பார்த்துக்கொண்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா 8C இருக்கும். இந்த கிளாஸுக்கு கேம் வந்து நாங்கள் படிச்சிடறாங்க. அதாவது நான் 7G படிக்கிறது. அதாவது அப்படியே மேலே போனால் இதுதான் வந்து எங்களோட ஓஎல் பிளாக். அதாவது 11A 11F வரைக்கும் இஞ்சான் இருக்கும் ஓஎல் கிளாஸ். ஸோ இந்த படியிலேருந்து இந்த படி மட்டும் பாயிருந்தாங்க, பாஞ்சு இந்தளவுக்கு பாஞ்சு நம்மள ஏறினாங்களே. இதான் வந்து 11. இது வந்து பழைய, இது வந்து ஆக பழைய பில்டிங் நினைக்கிறேன். முந்தி ஆக பழைய பில்டிங் தான். இப்போ அதே தான் இருக்கு, 11D 11E 11F அதே ஓர்டரில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குண்டா இந்த பில்டிங்கை திருத்தி நாங்கள் இது போட்டிருக்குது, ஃபண்டட் பை ஜஃப்னா காலேஜ் OBA, அதாவது UK லண்டன் OBAல இந்த இது வந்து ஸ்பான்சர் பண்ணி இங்கே பக்கம் பில்டிங் திருத்திருக்கணும். ஸோ அது இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா 11C, அதாவது எங்களை சிவருவேன் பழைய வகுப்பு. அவளை கட்டிப்பிடிச்சி ஒன்றுன்றது ஏன்டா இருக்கிற
இதுல பாத்தீங்கன்னா என்னடா புது வளர அணிக்கிறான் ஜோசிக்காங்க. இவர் வந்து இடையில வந்து ஜாயின் பண்ணார். இவர் வந்து கோவில் வேண்டாம் சாரங்க வேற எங்களோட தான் படிச்ச டிவிஷன்ல. சோ வேட்ட ஃப்ரெண்ட் தான், எங்கடையும் தான் ஃப்ரெண்ட். சோ கால் பண்ணி கூப்பிட்டாங்க. சோ அவங்களா கூப்பிட்டு வந்து பாத்து நிக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 11C இங்கிலீஷ் மீடியம் உள்ள தெரியும். முதல் வந்து ஒரு வாங்கு மேசையும் ஒரு தகர கபோர்டும் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் போட்டு ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் மாத்திட்டாங்க. மேல பாத்தீங்கன்னா ஃபேன் எல்லாம் போட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் லைட் எல்லாம் போட்டு நல்லா நீட்டா செய்திருக்கணும். இது வந்து முதல் இது வந்து ஓப்பன் ஆயிருந்தது. இதுல பாத்தீங்கன்னா நெட் அடிச்சிருக்கும். நீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த படிச்ச ஓபிஎஸ் இருக்கு. இது வந்து ஓப்பன் ஆயிருந்தது. இப்ப வந்து நெட் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கு. இது வந்து 11A. இது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் தான். இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிஜிட்டல் கிளாஸ் ரூம் போட்டிருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருந்தது. கீழேயும் ஒரு பாத்ரூம் மேலேயும் பாத்ரூம் இருந்தது. ஆனா இது ஜூஸ் பண்ற இல்ல. நாங்க இருக்கே இந்த இது பாத்ரூம் கைவிட்டாச்சு. அங்கே புது பாத்ரூம் கட்டினபடியா அதான் ஜூஸ் பண்றது. அப்படியே போவோம் பார்த்துட்டு பார்த்துட்டு எங்கட கிளாஸுக்கும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் போன வேண்டா வேறான் 11D படித்தவர் பா வந்து ஜாயின் பண்ண தனுசன்ன்றவர். 11D என்ன படித்தேன் 11D இந்த கிளாஸ் தான் படித்தவர். இல்லை பார்த்தீங்கண்டா 11E இருக்காங்க எங்கட கிளாஸ். இது வந்து நான் கோவில் படிக்க இந்த கிளாஸ் தான் படித்தேன் நான். அதில் நாங்கள் இருக்கிறாங்க. அந்த அதில் மூளைக்க ஒரு பெஞ்ச் இருக்கும். அதில் இந்த பெஞ்சில் நான் இருக்கேன். நான் ஸ்பியாஸ்கரா சுலக்ஷன் இப்படி வேற கஜபவன் எல்லாம் அதெல்லாம் இருக்கிறாங்க. ஆஞ்சியன் எல்லாம் அதில் இருப்போம். இது வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தது. இப்போ தான் போட்டு இந்த நெட் போட்டு அடிச்சிருக்கு. கதவும் இப்போ தான் போட்டிருக்குது. வந்து பார்த்தாங்கன்னா ஓப்பனாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ரொஜெக்டர் போட்டு அதே மாதிரி டிஜிட்டல் கிளாஸ் ரூமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து 11F அதாவது நாங்கள் படிக்க குமாரன் சொல்கிறான். இந்த கிளாஸ் டீச்சராக இருந்தவர். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளால தான் இங்கேயும் அங்கே எல்லாம் பாஸ் ஆகும். ராக்கெட்டுகள் போட்டு ஃப்ரீ பாட நேரம் எல்லாம் விளையாடுவோம். டஸ்டர்லாம் கொஞ்சம் விளையாடினாங்க. நல்ல ஃபன்னாக இருந்தது. அப்போ இல்லை என்ன கவலையாக இருக்கண்டா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் லொக் போட்டு பூட்டி இருக்குது. அதாவது வகுப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் இருக்கு. அதான் ஒரு கவலையாக இருக்குது. ஸ்கூல் டைம் வந்து நானே ஸ்கூல் டைம் முடிஞ்ச உடனே இது வந்து எல்லாம் பூட்டி இருக்கணும். தான் வந்து எங்களோட 11E 11E படி எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தீங்கண்டா. யார் யார் பார்க்குறீங்கன்னு ஃபோன் பண்ணுங்கள். நானும் வாசித்து பார்க்குறேன் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ இப்படி எங்களை போவோம் மெட்ட பிளாக்கு இறங்கி. ஸோ இவ்வளோ தான் வந்து எங்களோட 11 பிளாக் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டியிருக்கணும். இல்லை இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லெட்டாவான பிளாக். அங்கேயும் வெட்டாமண்டு இங்கேயும் வெட்டாமண்டு. இது இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது. அங்கேயெல்லாம் போட்டுருக்கு. இங்கேயும் இன்னும் போட இல்லை. ஓப்பன் கிளாஸில் தான் இருக்குது. இந்த ஓப்பில் படித்தாக்கள் யாரும் வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் படிக்க வந்து ஆர்ட்ஸ் பிளாக்காக இருந்தது. அதாவது இப்போ வந்து பரீட்சை பிரிவென்று போட்டிருக்குது. ஸோ உங்களோட ஏழு ஆர்ட்ஸ் வந்து கொஞ்சம் எடுக்கிறாங்க குறைவு. ஒரு அஞ்சாறு பேர் தான் படிப்பினம். ஸோ அவைக்கான கிளாஸ் ரூம் தான் இதை இருந்தது. ஒவ்வொரு ஒரு ஆர்ட்ஸ் பெச் வந்து இங்கே தான் படிப்பினம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பழைய பாத்ரூம் மேலே இருந்தது. இது வந்து மேலே ஜூஸ் பண்ணுறதுல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சைக்கிள் பார்க் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து புது பில்டிங். இதில் பார்த்தீங்கன்னா முதல் வந்து சைக்கிள் பார்க் இருந்திருக்கும். இப்போ அது வந்து 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுக்குரிய பிளாக் தான். அது மேலே ஒரு பார்ப்போம் என்ன இருக்குண்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கேக்க ஒன்றுமே இல்லை. அதாவது ஃபுல் வெட்டிடமாக இருந்தேன். நாங்கள் டேபிள் டென்னிஸ் கோர்ட் இருந்தோம் நாங்கள் படிக்கேக்க. இப்போ அதுவும் இல்லை. அதுக்கு பதிலாக பில்டிங் கட்டியிருக்கு மேலே. அதுக்கு ஆக முதல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கிரிக்கெட் விளையாடுங்க. நாங்கள் சின்ன இல்லை இண்டவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிரிக்கெட் விளையாடும். இங்கே சைக்கிள் பார்க் இதில் வந்து சர்வீஸ் கிளப் பார்க்கல அனுப்பினோம் சைக்கிள் அடக்கிறதுக்காக. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் முதல் முதல் அதாவது 2009ஆம் ஆண்டு ஸ்கூலுக்கு வந்த புதுசில் இந்த கிளாஸ் தான் வந்து படித்தேன் நான். 6A இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் ரோமேசர் கிளாஸ் டீச்சர் இருந்தது. ஸோ முதல் நாள் இந்த கிளாஸுக்கு தான் எங்களுக்கு வந்து விட்டது படிக்கிறதுக்காக. ஸோ இந்த வகுப்பில் நாங்கள் மறக்க முடியாத வகுப்பு. இங்கெல்லாம் பார்த்தோம்டா இப்படியே போக மேல அந்த ப்ரேயர் ஹோல்ட ஒரு சைட் ஒரு வலப்பக்க சைட் தானே இது. இதுக்கேயும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லை நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரிக்கெட் விளையாடும். இப்போ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. அதான் வந்து KKS ரோட் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் வந்து மியூசிக் கிளாஸ் ரூம் மேலே வந்து ஆர்ட்ஸ் கிளாஸ் ரூம் எல்லாம் மேலே இருக்கும். மேலே போகலாமான்றது தெரியல. இதுவும் ஒரு ரோடப்பா அதை இதாலையும் போய் வரணாங்க. இப்போ அப்படியே இருக்குது அந்த பாதை. இந்த மரமும் பழைய மரம் அதே மரம் அப்படியே இருக்குது. இந்த பில்டிங் தான் பார்த்தீங்கன்னா புது பில்டிங். அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதல் அதாவது 2 வருஷத்துக்கு முதல் கட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். நாங்கள் படிக்க இந்த பில்டிங் இல்லை. நாங்கள் போன அப்புறம் தான் கட்ட தொடங்கினால அந்த பில்டிங் தான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இதில் சிசிடிவி எல்லாம் போட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் 6C என்ற போட்டு கிளாஸ் டீச்சர் பேரும் போட்டிருக்குது. அதில் பார்க்க வடிவாக இருக்குது தொங்க விட்டுருக்கு. உள்ள ஃபுல்லாக கண்ணாடி கிளாஸ் ரூம் தான் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் அந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் இருக்கும். ஒயிட் போர்டு எல்லாம் ஒயிட் போர்ட்டோ பிளாக் போர்ட்டோ ஒன்றுமே இப்போ காணையெல்லாம் இருக்குது. எல்லாம் வெரிதாக போயிட்டுது. எல்லாம் வந்து டிஜிட்டலுக்கு மாறிட்டணும். ஸோ அந்த ப்ரொஜெக்டர்லாம் போட்டிருக்கு. அங்கே சின்ன ஒரு சைட்டில் மட்டும் ஒயிட் போர்ட் இருக்குது உங்களை படிக்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்தோம்னா 6F இருக்குது. இதெல்லாம் கிளாஸ் டீச்சர் பேரெல்லாம் போட்டிருக்குது புது கிளாஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
அன்னைக்கு நைட் தான் வந்து மேல் வகுப்பு போற இது வாசல் பாத்தீங்கன்னா தெரியும் போட்டுருக்குது. அதாவது இந்த பில்டிங் வந்து 98 பட்சால ஸ்பான்சர் பண்ணி இந்த கட்டி கொடுத்த ஒரு பில்டிங், ஒரு பெரிய ஒரு பில்டிங். ஸோ அந்த பட்ச்காரருக்கு நன்றி சொல்லணும். ஏண்டா புது பில்டிங் கட்டுறேன்ற ஒரு சும்மா வேலை இல்லை, அப்புறம் அவ்வளோ இதுக்கும் அவ்வளோ ஸ்பான்சர் பண்ணி கட்டி கொடுத்துருக்கீங்க. இது வந்து எங்களோட பிரின்சிபலாக ரெக்வஸ்ட் பண்ணி கட்டி கொடுத்த ஒரு பில்டிங். 2022 ஜனவரி 21 தான் இந்த கிளாஸ் திறந்துருக்கு. ஆனால் முதலே கட்ட தொடங்கிட்டோம் இந்த கிளாஸ் பில்டிங்குகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6G இருக்கு. 12ஆம் ஆண்டுலேயும் ஜி ஓப்பு வந்துட்டு, முந்தைய 7ஆம் ஆண்டுலேயும் தான் ஜி ஓப்பு இருந்தது, 6ஆம் ஆண்டுலேருந்து ஜி ஓப்பு. இப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா எச் கிளாஸ், அதாவது ஜிக்கு பிறகு நாங்கள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா எஃபோட நின்றுட்டுது, அப்புறம் ஜி வந்தது. ஜிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ எச்சும் இருக்குது. அண்ட் அவ்வளோ ஆக்கள் கூட்டிட்டு போல அட்மிஷன்ஸ் கூட்டிட்டுது. அதால ஒரே கிளாஸுக்கு எல்லாரும் விளையாண்டபடியா ஒரே இது ஏலேருந்து எச் மட்டும் பிரிச்சிருக்குது, பிரிச்சு கொடுத்துருக்குது. ஸோ எஃப்லேருந்து எச் ஒரு ஸ்கூல்ல என்ன நினைக்கிறேன் 6H இருக்கான்னு நினைக்கிறேன். எங்க ஸ்கூல்லாம் அப்படி இருக்குது. இது பாத்தீங்கன்னா 60 முதல் நாங்க படிக்கிற கூட இது 60 தான் இருந்தது. இப்போ மாதிரி 60 கிளாஸ் ரூம் தான் இதுல பாத்தீங்கன்னா தெரியும். கண்ணாடிக்குள்ள நாங்க காட்டுறேன் பாத்தீங்கன்னா தெரியும். இதுவும் எல்லாம் டிஜிட்டல் கிளாஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா 6C இருக்கு, அங்கே பாத்தீங்கன்னா 6B, அது மாதிரி இங்கிலீஷ் மீடிய கிளாஸ் தான், ஏபி கிளாஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தோம்டா நாங்க இந்த 6ஆம் ஆண்டு பிளாக் நினைக்கிறோம். இது வந்து அண்டே பூட்டி இருந்தது. ஸோ அண்டே வந்து நாங்க பெர்மிஷன் எடுத்து சார்ட்ட பெர்மிஷன் எடுத்து அந்த மேலே காட்டு வந்துருக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு ஃபண்டட் பை ஜேஹெச்சி 98 பட், அதாவது இந்த பில்டிங் பட் அதுக்கு மேல இந்த பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கனடா ஓபிஏல செய்தது, அதாவது 98 ஏஎல் பெட்ஜால இதுல போட்டிருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். 98 ஏஎல் பெட்ஜ் கனடா ஓபிஏல இது வந்து ரினோவேஷன் பண்ணப்பட்டது. இப்படியே மேல பாத்துக்கிட்டு போவோம் என்ன மாதிரி இருக்கு கிளாஸுகள் மேல போய் பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இதுல பெல் இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா கேமரா எல்லாம் போட்டி இருக்கு. இது வந்து 9 கிளாஸ், அதாவது எனக்கு இது 9C பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல வடிவேற கிளாஸ் பாத்தீங்கன்னா, முந்தைய நோமலா இருந்தது இப்போ ஃபுல்லா டிஜிட்டல் கிளாஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 9A இருக்கு, 9A போட்டு கிளாஸ் டீச்சர் பேரும் அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுலயும் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்லாம் போட்டு நல்ல வடிவேற இருக்கும். ஸோ இந்த ஓப்பரை வந்து அந்த 98 ஓஎல் பேச்சு அதைக்கு தான் தேங்க் பண்ணணும். வேண்டாம் இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்குது. ஸோ அவைக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு சொல்லணும். இப்படி எஞ்சால போன வேண்டாம் அங்கால 9D, அப்படி அங்கால 9B வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸ் ரூம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக டிஜிட்டல் கிளாஸ் ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா 9B இருக்குது. இது மாதிரி மாதிரி தான் கிளாஸ் மேலே லைட் எல்லாம் போட்டு ஃபேன் போட்டு 4 ஃபேன் லைட் போட்டு இல்லை ப்ரொஜெக்டர் போட்டு ஸ்க்ரீன் வச்சு ரெண்டு சைட் ஒயிட் போர்டு எல்லாம் வச்சு நல்லா நீட்டாக செய்திருக்கணும் பார்த்தீங்கன்னா. இஞ்சாலேயும் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஒரு கவர்ட் அண்ட் அடிச்சிருக்கிறோம், நல்ல வடிவாக இருக்குது பார்க்க கிளாஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. மேலே ஒவ்வொருத்தர் டைம் டேபிள் போட்டுருக்கு, அதாவது கூட்டுமுறை டைம் டேபிள் போட்டு ஆக்கல பேர் போட்டுருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவும் இருக்கும், அது ஒவ்வொரு கிளாஸுக்கும் கேமரா போட்டிருக்குது. இப்போ நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ப்ளஸ் மவுண்ட் பண்ணி பார்த்து நாங்கள் எப்படி இருக்குண்டு நல்லா இருக்கு. இது இப்படி HDMI இன்புட் பண்ணேன் ஃபுல்லாக அங்கே லேப்டாப்பில் வச்சு படிப்பிச்சு வந்துருப்பினோம் டிஜிட்டலாக. ஸோ இதுதான் அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டெவலப் பண்ணியிருக்கு இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா. ஃபேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், 4 ஃபேன் போட்டு கொண்டது. இப்படியே வந்து மேல் கிளாஸுக்கும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு, மேல போவோம் ஃபுல்லாக. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 கிளாஸ் என்ன மிச்ச கிளாஸ் இருக்கா 9C, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9H எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் அடிச்சிருக்கு பிளாஸ்டிக்கில், நல்லா வடிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது மாதிரி தான் டிஜிட்டல் கிளாஸ். என் கேமரா தானே எங்கு 5 பார்த்தீங்கன்னா கேமரா ஓட்டிருக்கு இதில் கிடக்கு பார்த்தீங்கன்னா கேமரா. இது மாதிரி மாதிரி தான் கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், வடிவாக இருக்குது பார்க்க நல்லா நீட்டாக இருக்குது கிளாஸ். தெரிஞ்சால பார்த்தீங்கன்னா 9E இருக்குது, அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா 9F இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இது நல்ல வடிவாக இருக்குது. இந்த கிளாஸ் வந்து நாங்கள் இருக்க வந்து 7ஆம் ஆண்டு கிளாஸ் இருந்தது. இது வந்து 7A இருந்தது நான் படிக்க, இந்த கிளாஸ்லேயும் நான் படித்து நான் இந்த வகுப்புகளில் யாரும் படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் வேறு யார் படித்தேன்ட்டு. இப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டிங் திறந்தாச்சு, அந்த பில்டிங்கை பார்ப்போம் இப்படி இருக்குண்டு. இதுதான் வந்து இந்த புது பில்டிங், உள்ளே போய் பார்ப்போம் வகுப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து அந்த கனடா ஓபிஏ எல்லாம் செய்யப்பட்டது, ரினோவேஷன் பண்ணது. இதுக்கு வந்து 2020ஆம் ஆண்டு தரமாற பெற்றோரும் பங்களிப்பும் இந்த பில்டிங்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே கல் பதிச்சது. இப்படியே போவோம் பார்த்துக்கொண்டு அவங்கள. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த புது பில்டிங், இதுக்குள்ளே போவோம் இப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஆண்டே காட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபண்டட் பை ஜிஹெச்சி 98 பட்சன்னு போட்டிருக்குது, அதாவது கனடா ஓபிஏ அலை செய்யப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சர் பற்றி இதை போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே மேலுகறி போய் பார்ப்போம் என்ன இருக்குது ஓப்பன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கல் பதிஞ்சிருக்கு. நாங்களும் 30ஆம் திறம் இந்த கிளாஸுக்கு வருறேன், இந்த பில்டிங்கே 30ஆம் திறம் வருறேன். நாங்கள் இருக்கேன் இந்த பில்டிங் இல்லை. ஸோ பார்ப்போம் என்ன இருக்குண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நிறைய இருக்குடா, அடி சட்டப்படி இருக்கு வடியோ எல்லாம் ஆச்செல்லாம் போட்டு நல்லா வடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாஸ்.
மரங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியும், டிஜிட்டல் கிளாஸ் ரூம், அதுல ப்ரொஜெக்டர் இருக்கும், ஃபேன் இருக்கும், ஃபுல் அப்ளைட் தான் மேல லைட் எல்லாம் போட்டு நல்லா வடிவா இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா கேமரா போட்டிருக்கு, ஸ்கூல் ஃபுல்லா இருந்து கேமரா தான் போட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபில்டர் பாக்ஸ் தண்ணி வச்சிருக்குது குடிக்கிறதுக்காக. இங்கேயும் பாத்தீங்கன்னா 7B கிளாஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி அங்கடையாக்குளத்திலும் இதுக்கு படிச்சிருக்கோமான எல்லாம் புதுப்படி இல்ல. இங்கே பாத்தீங்கன்னா கே கே ஸ்டோர் தெரிஞ்சிருக்கும், கே கே ஸ்டோர் பக்கம் பார்த்தா இந்த பில்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து கே கே ஸ்டோர், ஜாழ்பாணத்துல கே கே ஸ்டோர். இதுதான் ஓரிமோனா சைட்ல கம்பி வச்சிருக்குது, இந்த கல்லு பதிச்சு. மேலே பாத்தீங்கன்னா கண்ணாடி கல்லு பதிச்சிருக்கு, பார்க்க வடிவா இருக்குது. ஆக மேல அண்ட சீட் போட்டுருக்குது. இப்படி இந்த கிளாஸும் வந்து வேண்டாம், இது வந்து ஆச்சுல, இது வந்து சதுரமா போட்டிருக்கேன், இதுவும் பார்க்க வடிவா இருக்குது. இது மாதிரி மேத்தான் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா தெரியும், இல்லாம டிஜிட்டல் கிளாஸும் நேரம் வந்து கேமரா போட்டி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா மகுட வசம் போட்டுருக்கு, கட்ட கசரட கட் போய் கட்ட பின்னிக்க போட்டுருக்குது. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டீச்சர் நேம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்குது. ஸோ இவ்வளோ நாம் வந்து வேளாமண்ட பிளாக் அங்காளி பிளாக்கும் காட்டியிருப்போம் முதலே, அது நல்ல வடிவாக ரினோவேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ரினோவேட் பண்ண ஓல்ட் பாய்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். பிரியாணி அங்கால பார்த்துக்கொண்டு போவோம். இல்லை பார்த்தீங்கன்னா எங்களை கிளாஸ் திறந்து விட்டேன், நாங்கள் அதை போய் கூட்டி போட்டு போகிறோம்னா அதான் போட்டுருவோம் இந்த கிளாஸ். இது வந்து ஸ்லைடிங் டோர் ராம் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி அங்கே போய் பார்ப்போம், சரஸ்வதியால இப்படி ஆஃபீஸ் பக்கம் போவோம், அதை எங்களை ப்ரேயர் ஹால் பக்கம் போவோம், அங்கே என்ன மாதிரி கண்டு பார்ப்போம் போய். இதான் வந்து நான் முதல்ல சொன்னேன் அதில் சைக்கிள் பார்க்க வந்துருக்கும், இதுக்கெல்லாம் வந்து இந்த படிக்கிறாங்க வந்து சைக்கிள் எடுத்து வந்து போகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 10E படித்தோம் நாங்கள் இந்த கிளாஸுக்கு. இது வந்து இப்போ 8F5 இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே மாதிரி தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8T, இது பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்க 10F, இது வந்து 10E-ஆக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 10C இருந்தது. இது பார்த்தீங்கன்னா முதல்ல ஓப்பனாக இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக தூண் தானுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே மட்டும் சிவர் எடுத்து ஃபுல்லாக மூடி ஒரு ரூம் கிளாஸ் மாதிரி ஆக்கி இருக்குது. முந்தி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும், இது வந்து ஃபுல் நடவாதை இந்த பாதை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பு இருக்கும், இதுதான் வந்து எக்ஸாம் யூனிட்டாக இருந்தது. இது வந்து ஃபுல்லாக மூடி க்ளோஸாக இருந்தது, இப்போ வந்து ஓப்பனாக இருக்குது. இது வந்து இப்போ கிளாஸ் ரூமாக மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம் யூனிட்டாக ஒரு ரூமாக தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கிணறு இருக்குது, அங்கே ஜெஃப்னோட இஞ்சாலி பக்கம் கிணறு தான் வந்து. இதான் வந்து டேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களையே கேமரா பார்த்துக்கொண்டு இருக்குது. நாளைய பிரின்சிபல் பார்ப்பார் வந்து என்னடா செய்கிறாங்க வந்து. நான் முதல்ல பிரின்சிபல்கிட்ட பெர்மிஷன் எடுத்து தான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஞானவயிறு கோயிலில் பின்பக்கம் மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்ன பேர் உண்டு, இந்த சேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது மல்ஜீரன் சார், உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் சார். சேரை தெரியா கலவு தெரிஞ்சிருக்கா, இந்த அந்தளவு ஒரு நல்ல சார், அதற்காகவே இந்த இது செய்து கொடுத்தேன் மங்களமாண்டு. மேலே வந்து நான் பார்த்தீங்கன்னா சின்ன இல்லை கார்ட்டூன் பார்ப்போம் ஞாபகம் இருக்கா, அதான் ஃப்ரீ டைம் பார்த்தவன்டா மேலே டிவி வச்சு டொம்பஞ்சேரி கார்ட்டூன் எல்லாம் போடுறத. இதில் பார்த்தீங்கன்னா இதான் அந்த இது, இதால் ஏறி போகிறது. மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்க ஒரு நாங்களும் இதுக்கே படி இதுக்கே நாங்கள் படித்த நாங்கள் 7G ஏண்டா 7G, அது அப்போ நாங்கள் அடிக்கடி கிளாஸ் மாறுறாங்க, எங்கள் இடம் இல்லையாண்டு மாறி மாறி கொண்டு இருந்தது. ஸோ இதுக்கே நாங்கள் படித்த நாங்கள் இதெல்லாம் நேரி போகணும். இதுவும் பூட்டி இருக்கணும் தான் நினைக்கிறேன், திறந்துருக்காது பூட்டி இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எங்களை கிளாஸ் இருக்கு, நேராக பார்த்தீங்கன்னா மல்ஜியன்ஸ் அண்ட் ரூம் இருக்கு ரெண்டு சைடும். இப்போ இங்கே பார்த்தவன்டா காட்டின பில்டிங் எல்லாம் இருக்கும், இதில் ஞான வீடு ஒரு கோயில். இப்போ இறங்கி போவோம், ப்ரேயர் ஹோலை பார்த்துட்டு கடைசியாக இப்போதைய தற்போதைய ஒவ்வொசியம் பார்த்துட்டு போவோம் என்ன இருக்காண்டு. போகிறதுக்கு முதல் நீங்கள் வீடியோவில் நோட் பண்ணிங்களோ தெரியல, ஒரு பெரிய சிவலிங்க சிலையும் ஒரு நந்தி இந்த சிலையும் பார்த்துருப்பீங்க, அது என்னென்னு காட்டுறேன் போகிற வாரத்தில். போய் பார்த்தோம்டா இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மேடு இருந்தேன், நாங்கள் படிக்க வந்து சில நேரம் எங்களை பிரின்சிபல்ட மீட்டிங் வந்ததுலாம் நடக்கும். இதில் பொக்ஸ் ஒன்று வச்சு நந்தனண்ணா என்ன பொக்ஸ் வைப்பார், பொக்ஸ் வச்சு மைக் வச்சு நாங்கள் படிக்க கணேசராஜா சார் இருந்தார், அப்போ ஆறாம் ஆண்டு, அப்புறம் தயானந்த ராஜா சார், அப்புறம் நிமிலன் சார், இப்போ செந்தில்மாரன் சார் இருக்கிறார். இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் மீட்டிங் நடக்கிறது. இப்போ இந்த இடம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிவலிங்கம் சிலை வச்சிருக்கு பார்த்தோம்னா தெரியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இதில் இந்த கூறு எல்லாம் இல்லை, ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தது. இப்போ தான் வந்து இதில் சிவலிங்கம் சிலை வச்சிருக்கோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நந்தி சிலையும் இருக்குது, இப்படி போய் பார்ப்போம் அங்கே கிட்ட போய் என்ன மாதிரி இருக்குது. இதான் வந்து நந்தி சிலை, இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோட்டம் மாதிரி இருக்குது, அதாவது கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது. இதான் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ், அதாவது தற்போதைய ஆஃபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூம் இருக்கு, அதாவது ஸ்டாஃபின் ஆஃபீஸ் தான் அங்கே, அங்கே தான் ஸ்டாஃப் ரூம் நினைக்கிறேன். இது வந்து வேறு நான் எங்கே வைஸ் பிரின்சிபல் ஆஃபீஸாக இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்குது புது பில்டிங், எனக்கு இந்த இதுவும் பூட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், மேலே போயிலாம்னு நினைக்கிறேன். இப்படியே காட்டுறோம் பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து 10 பிளாக் பில்டிங் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து ஏரால செய்யப்பட்டிருக்காங்க, ப்ரொஜெக்டட் பை ஜேஎச் 87A பெட்சால செய்திருக்கு, அதாவது 87 பெட்ச் ஓல்ட் பாய்ஸால செய்யப்பட்டிருக்கு இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா. ஸோ அவைக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இதேமாதிரி இன்னும் எதிர்பார்க்கணும், அதாவது இன்னும் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது செய்கிறதுக்கு, அதுவும் வந்து ஃபன் பண்ணி ஓபி ஏறம் பார்த்து செய்திங்கன்னா இன்னும் வடிவாக இருக்கும். அப்போ வந்து ஸ்கூல் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இதான் வந்து ப்ரேயர் ஹோல், உள்ள இருட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கிளியராக தெரியாது நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து எங்களோட ப்ரேயர் ஹோல். 6 ஆம் மாடிலேருந்து 9 ஆம் மாட்டு நல்ல இருட்டாக இருக்குது, தெரியாது, கிளியராக இருக்காது. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு விவானந்த சிலை இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா சாமி படத்தின் இதுவும் இருக்கும். இதுக்காக வந்து நாங்கள் ப்ரேயர் செய்கிறாங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த இதில், இந்த வாசம் நாங்கள் இருக்கே என்ன வாசம் இருந்துச்சோ அதே ஒரு வாசம் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு அப்படியே இருக்கு, அதே நீளமாவில்ண்ணே இப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கு. இதான் வந்து எங்களோட ப்ரேயர் ஹோல். இஞ்சால பார்த்தீங்கன்னா முந்தைய ஒரு கிளாஸ் ரூம் இருந்தது, அதாவது வெறும் கிளாஸ் ரூம். இதுக்கே நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாட இடமா இல்லையேண்டா, இன்னொன்னா நாங்கள் இதுக்கு வந்துடுவோம், இதுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுவோம். நான் கஜபவன் நாங்கள் எல்லாம் இதுக்காக வந்து விளையாடுறாங்கள். பழைய ஞாபகம் இருந்தது அந்த லெவனி டென்னி படிக்க இதுதான் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த பில்டிங் இப்போ இல்லை, அதுக்கு பதிலாக தான் இங்கே இது புதுசாக ஒன்று கட்டியிருக்கு இஞ்சாலை பில்டிங். இதான் அந்த பில்டிங்கில் பின்பக்கம். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்தாலி சைட்டுனா மெட்ரோ வாசல், அதாவது ஸ்கூல் தொடங்கின ஆரம்ப காலத்தில் வந்து இந்த வாசல் தான் வந்து யூஸ் பண்ணவன். அதுக்கப்புறம் தான் அங்காளி பக்கம் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நேராக ப்ரேயர் ரோலு போகலாம். இதில் வந்து தாமரக்குளம் இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா மேலேறி போனால் ரெண்டு சைட்டு போனவனா ஆர்ட்ஸ் கிளாஸ் மற்றது மியூசிக் கிளாஸ் எல்லாம் போகலாம். அப்படி இறங்கி வந்து அங்கே ஸ்கூலுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து பழைய இது, இது இப்போ வந்து ஜூஸ் பண்ணுறதில்ல, இதுக்கு பதிலாக தான் பங்காளி பாசை ஜூஸ் பண்ணிடுவேன். ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன். ஆனால் சில சில இடங்கள் மட்டும் காட்டிடலாம் போச்சு, ஏன்டா வகுப்பு ஃபுல்லாக ஃபட்லாக் போட்டு பூட்டியிருக்கோடியா சில சில இடம் காட்டிடலாம் போச்சுது. ஸோ ஆனால் மேக்ஸிமம் நான் 90% ஏரியா கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஃபியூச்சரில் வேணுமெண்டா அந்த வீடியோ எடுத்து போட இல்லை வேண்டாம் போடுறேன். ஸ்கூல் கிரவுண்டு உங்களுக்கு காட்டுவேன் சொல்லியிருப்பேன், அது வந்து ரிட்டன் வழியாக காட்டிடலாம் போச்சு. நான் அந்த வீடியோ வந்து ட்ரோனில் எடுத்து காட்டுறேன், இந்த வீடியோக்கு பின்னுக்கு வந்து ஆட் பண்ணுவேன். ஸ்கூல் கிரவுண்ட் ஃபுல்லாக ட்ரோன் வீடியோவில் எடுத்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், இன்னும் வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ முடியலை, இன்னைக்கு இனிமே இருக்குது வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப் இருக்கும், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதே அமர்த்தி நீங்களால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் இனி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ முடிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டெக் ப்ளாக் தனுஷ்.